பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஜென்மாலயோ ஜென்மாலயோ எனக்கு தெரியல. உங்களை பார்த்தா எங்கேயோ நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு தோணுது. நம்ம நம்ம தொடர்பு இல்லாத நாளே கிடையாது, தொடர்பு இல்லாத நாளே கிடையாது. ஒருத்தர் ஒருத்தர் தொடர்ந்து வந்து அதெல்லாம் உள்ள ஒண்ணுமே நடக்கு எல்லாமே வந்து ஆகாசம் ஆகாசமா இருக்கிறது வாசனை. அது ஆகாசமாக ஏன் இருக்கணும்? அதுதான் நம்மளுடைய ரொம்ப சிரேஷ்டமான தன்மை வந்து நம்மளுடைய இதை வந்து பிரகிருதி வந்து குணமயம். அது எப்பேற்பட்ட சயின்ஸ் பாருங்க. குணமயம், குணம்னா என்ன? குவாலிட்டி இல்லையா? நீர் வந்து குளிர்ந்திருக்கிறது, தாகத்தை தணிக்கிறது, கீழ் நோக்கி போகிறது அப்படின்றதெல்லாம் வந்து அதனுடைய குணமயம். ஸோ குணங்கள் எல்லாம் வந்து காலமாக வாசனைமயமாக இருந்துட்டுருக்கு, வாசனை மயமாக இருக்கு. ஆமாம், அதனால தான் வந்து பகவான் வந்து பகவானை கேட்குறான், விசாரம் எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு என்ன சொல்கிறார் அவர்? மனம் இருக்கிற வரைக்கும் பண்ணணும், மனசு இருக்கிற வரைக்கும் விசாரம் நடந்துட்டு இருக்கணும்ன்ற. திருப்பி மனசுன்றது வந்து நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நம்மளுக்குள்ள வந்து உணர்ச்சி மயமா இருக்கிறது, எண்ண மயமா இருக்கிறது, இதுதான் வந்து மனசு நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லை, மனசால சூழப்பட்டிருக்கு இந்த உடம்பும். நம்ம மனசும் இந்த இந்த பிரதேசத்துல இருக்கிற இந்த மனசும் சமஷ்டி மனசு, அது காஸ்மிக் மைண்டுன்னு வா. சமஷ்டி மனசும் தனி அவித்தை மனசும் ரெண்டும் ஒரு சேர இருக்கு, ஒரு சேர இருக்கு. தண்ணியில் மூழ்கின பானை போல இருக்கு மாயைக்குள்ள. அதை கடைஞ்சு வெள்ளை எடுக்கிறவர் வந்து குரு. நீ அந்த விளிம்பு கூட கிடையாது, மூழ்கிடும், அந்த மனமே இல்லை, மனமே இல்லை. பிரபஞ்சத்துக்கும் மனசு இல்லை, உனக்கும் மனசு இல்லை. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் ரெண்டும் இல்லை, ஒண்ணுமே இல்லையே. அந்த மாதிரி இங்க வந்து முடிச்சு வச்சு அழகா வந்து நம்மளுக்கு பரிமாறி இருக்கிறவர் நம்மளுடைய சத்குரு பகவான் ரமண மகரிஷி. அதுதான் நம்மளுடைய பாக்கியம். நம்ம அதை நம்ம வாழ்நாள் போறாது, அத அந்த அமுதத்தை குடிச்சு 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 அதுலேயே முக்தி சுகத்துல முக்தி சுகத்துல தோஞ்சி இருக்கிறதுக்கு வாழ்நாள் போற. இன்னும் பத்து தேவம் அப்படி உட்கார்ந்து அது வந்து மனசு கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கு. அதாவது எண்ணங்கள் வந்து ஆன் பண்ணிருக்கீங்களா? எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. ஆமா, அது கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய இது. இல்ல லௌகீகமாவோ இல்லாட்ட இதுவாவோ இதுவாவோ ஆன்மீகமாவோ இல்லாட்ட குடும்ப பிரச்சனையோ என் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே வந்துட்டே இருக்கு, அது இது பண்ணிட்டே இருக்கு. இது போய் எண்ணம் பண்றது, நீங்க எனக்குள்ளதானே இருக்கு, எனக்கு வந்து சொல்லும் கூட இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லும் கூட நான் மறுபடியும் ஆரம்பிப்பேன். சரி, நான் யாருன்னு விசாரம் பண்ணலாம்னு பண்ணேன்னா கொஞ்ச நாள் பண்ணுவேன். அப்புறம் எனக்கு எப்ப நான் இதுக்குள்ள போனேன்னே தெரியாது மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பியும் அந்த மாதிரி பண்ணிட்டு திருப்பி நான் என்ன யாரு என்னங்கிற விசாரம் வரைச்ச சில சமயத்துல நான் ரொம்ப டீப்பா போயிருக்கேன்னு நினைச்சப்ப தூங்கினேனா என்ன பண்ணேன்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனா ஆனா வந்து இது படுத்துன்னு பண்றல உட்காந்துன்னு பண்றல அப்ப வந்து தலை தொங்கலையே, அதாவது தூங்கினா தூங்கினா அப்படி இப்படி போயிடும்.
அப்படி போயிடும். ஆமா, ஸ்மரணை, உடம்பு ஸ்மரணை இருந்துதா? நம்ம இருபத்தி நாள் தூங்கிட்டோமே, நம்ம நான் யார் விசாரணை பண்ணணும்னுட்டோம், அதெல்லாம் வரதே, எண்ணங்கள் வரதேன்னு அதெல்லாம் எடுத்து இது பண்ணி தடுத்து இது பண்ணி நம்ம ஆத்ம விசாரம் பண்ணணும்னு நினைச்சா அப்படி தூக்கம் வருதே நினைச்சுக்கிறேன் நான். ஆனா அது வந்து எனக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குறது. அது பண்ணினதுக்கு அப்புறம் அவரு எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஆமா, அது வந்து என்னன்னு தெரியலேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, தூங்கிட்டே நானும் தெரியல, விசாரத்தை முடிச்சேன்னானும் தெரியல அப்படின்னு வந்து இதெல்லாம் அந்த அந்த சந்தேகங்கள் வந்து மனதுக்கு தான் இருக்கும், மனதுக்கு தான் இருக்கும். அதாவது எண்ணங்களா இருக்கிற வாழ்க்கை தான் இருக்கும். ஸோ இது வந்து எண்ணத்தை கடந்த ஃபீல்டு, அதனால தான் வந்து ஒன்றும் தெரியாது. ஆக்சுவலா ஒன்றும் தெரியாம இருந்தா கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம் அர்த்தம். அதான் அதனாலதான் நீங்க சொல்றீங்கள, அப்ப வந்து ரொம்ப நிம்மதியா இருக்கு, ரொம்ப ஆனந்தமா இருக்கு, சுகமா இருக்கு அப்படின்ற. ஏன்னா அதனுடைய சுரூப சுகம் அது. கரெக்டா பண்றீர்கள், கரெக்டா பண்றீர்கள், கரெக்டா பண்றீர்கள். ஆனா வந்து இந்த சைடு வந்து எப்பவுமே அந்த மாதிரி வர்றதில்ல, சில சமயத்துலதான் அந்த இது வருது. அதாவது அந்த எனக்கு தெரியுது, அது அந்த நம்ம இதுல ஆனந்தத்துல வந்திருக்கோம், இது இத்தனை நம்ம பண்ணது தூக்கமா இல்லாட்ட நிஜமாவே நமக்குள்ள விசாரத்துல இதுவா அது என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது. அந்த மாதிரி நடக்கிறது சில சமயத்துலதான், எப்பவுமே நான் யாருன்னு விசாரம் பண்ணிட்டே இருக்கிறச்சா அப்படி நடக்கிறதுன்னு சொல்ல முடியும். திருப்பி திருப்பி எண்ணங்கள் வரும், அதை ஃபைட் பண்ணி அதை இது பண்ணினா கூட திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கோம் எண்ணங்கள். ஆமா, அந்த எண்ணங்கள் வராம இருக்கணுமே அப்படின்னு நினைச்சுட்டு பண்ணுவேன். அப்போ நான் வந்து ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை இவர் சொல்றாரு, நொச்சூர் அந்த யானை எப்படியும் ஒரு இதை பிடிச்சுக்குமே, அது இல்லாட்ட தும்பிக்கை ஆட்டின்றே இருக்கும், அதுக்காக ஒரு கரும்பு இல்லாட்ட ஏதாவது ஒண்ணு கொடுப்பா அதுக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ராமநாமமோ இல்லாட்ட வேற ஒரு ரமணா 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 ரமணான்னே சொல்லிட்டு இருப்பேன். அப்ப அந்த மாதிரி சொல்லிண்டே பண்றச்ச கொஞ்சம் அது இது இருக்கு அதுக்கு. அப்போ அந்த மனசு வந்து அலப்பாயிருது. இது வந்து திட நம்பிக்கை, திட நம்பிக்கை எப்படி வரும்னா திட சிரவணத்துல வரும். இப்ப வந்து நம்ம சத்சங்கங்கள் நம்ம என்ன பண்றோம்னா, ஓயாத வந்து உள்ளேந்து தான், அதாவது எண்ணங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறோம். எண்ணங்கள் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உணர்ச்சி மயமா இருந்துட்டு இருக்கும். நம்ம காத்தால வந்து நீங்க தூக்கத்திலேருந்து எழுந்துக்கும் போதே பார்த்தீங்கன்னா அங்கே போகணும், இங்கே போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு யார் யாராகவோ நம்மளை தொடர்ந்து வந்து பாவங்கள் வந்து செலுத்தின்றே இருக்கு உள்ள. அந்த பாவங்கள் வந்து உணர்ச்சியாக தான் கன்வெர்ட் பண்ணிக்கும். இதுதான் உள்ளக்குள்ள இருக்கிற விஞ்ஞானம். இப்போ வந்து அது உணர்ச்சியாக கன்வெர்ட் பண்ணும்போது வந்து உணர்ச்சி வசப்பட்டவாளா உடம்புக்கு பத்திக்கிறது. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டவ்வை மூட்டுறோம், பாலை மேலே வைக்கிறோம், அது ஜில்லுன்னு வந்த பால் கொஞ்சம் 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 கொஞ்சமாக சூடு ஏறுறது ஒன்றும், பால் சூடாகிடுறது ஒன்றும், முதல்ல வந்து பாத்திரத்தையே அப்படியே பிடிச்சி வைக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் 2-3 நிமிஷம் ஆச்சுனாலே பாத்திரத்தை தொட முடியாது, பாலை வரல வைக்க முடியாது, சுட்டுறது இல்லை. அதே போல் பாவம் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம வந்து நம்மளா, நீங்களா, அவரா, நானா, இந்த உலகமா, ஸ்தூல ஆகாசமா கூட பொறுமா, எல்லாம் ஒன்ன பின்னி பிணைஞ்சு கிடக்கு. அதனாலதான் பகவான் வந்து சொல்லுவாரு, சரணுற்றால் அவனை காணலாம். நீங்க பார்த்தேன்னா வரிக்கு வரி வச்சனாமிரதம் பூரா சரணுற்றால் சரணுற்றால் சரணுற்றால்னா சரணாகதி சரணாகதி சரணாகதின்ற வார்த்தை வரிக்கு வரி வச்சனாமிரதத்துல வந்து அத்த சரணுற்றால் அவனை காணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இன்னொன்னு பார்த்தேன்னா அவர் மொத்த செய்யுள்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 செய்யுள்கள் கொடுத்துருப்பார். அனுவாத நுண் மலையாது இதுன்ட்டு அவருடைய ஓன் கிருத்தியும் இருக்கு, அவராக இயற்றினதும் எல்லாம் உள்ளதுன்னு அறுப்பது. அந்த பிரஸ்தானத்திரயம், பிரஸ்தானத்திரயத்தில் முருகனார் வச்சு குருவாசக கோவை இயற்றினார், மீதி ரெண்டும் அவருடையதே, மற்றபடி ஃபுல்லாக ரமணா 108 பூரா வருது. கிட்டத்தட்ட 2000 பாட்டு கொடுத்துட்டு
ஒரு அஞ்சு பாட்டு வெளியில தூக்கி அப்படி போட்டார், இதுக்குள்ள வைக்கல. இதெல்லாம் பார்த்தேன்னா ஒரு கிளியர் கட்டா வந்து தத்துவத்தை சொல்லிண்டே வருவார். ஃபுல்லா தத்துவம் எப்படி இருக்கு, தத்துவம்னா என்ன, அந்த சத்து பேரிருப்பு, அந்த சித்து பேரறிவு, அந்த பேருணர்வு ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம், உணர்வு மயமாக இருக்கிறது ஆனந்தம். இப்படி இருக்கிற அந்த இது வந்து எப்படி இருக்குன்றது தான் உங்களுக்கு வந்து உள்ளது நாற்பது பூரா பிரித்து போடும். அது எங்க இருக்க முடியும், கேரளா டூர் போனோம், அப்போ கூட சாருமதினு ஒரு அம்மா வந்திருந்தாங்க கிளாஸ் பண்ணி. சரி, அந்த அம்மா சொன்னா நீங்க உள்ளது நாற்பது மட்டும் படிங்க, வேற ஒண்ணுமே வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் சொன்னேன் அது எனக்கு புரியவே மாட்டேங்க, இது உபதேசந்தியார் புரியறது. இவர் வந்து எங்க ஆத்துக்காரர் தான், பகவான் கிட்டே இருந்து என்ன வந்து எனக்கு பகவான் கிட்ட ஈடுபாடு வந்தது அவர்னால தான். அவர் வந்து சரணாகதி அம்மையப்பான் தான் எழுதுவார் எல்லாத்துலயும் முதல் வார்த்தை. இப்போ ஹீஸ் நோ மோர். அவர் வந்து அவருக்கு வந்து பகவான் அவரை எப்படியோ ஆட்கொண்டுட்டார், அதனால அவர் வந்து நம்ம பாண்டிச்சேரி வந்து எல்லாம் பண்றோம், அதனால பகவானுக்கு ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு இன்சிடென்ட்டை உண்டு பண்ணி அதுலேருந்து தான் அந்த ஒரு கேந்திரம்னு ஒண்ணு வச்சு அச்சரமண மாலை தான் சொல்றோம். அப்புறம் இந்த நிறைய புக்ஸ் இதெல்லாம் கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சிருக்கோம். கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருக்கார் பாலசுப்ரமணியம், அவர் பொள்ளாச்சி பாலசுப்ரமணியம் பொள்ளாச்சியில் இருக்கார், அவருக்கு நிறைய புக்ஸ் நிறைய கார்டு நாங்கள் போட்டோம் அதெல்லாம். இப்ப வந்து இவர் இருக்கச்ச நிறைய டிவோட்டிஸ் வருவா, நிறைய கேள்வி கேட்பா இவர்கிட்ட எல்லாம் இவர் சொல்லுவார். அப்புறம் இவர் வந்து போனதுக்கு அப்புறம் இப்போ அப்படியெல்லாம் வரதில்லை, எனக்கு வந்து சம்சார் ரெண்டு டாக்டர்ஸ் அதனால அங்க போவன்ருக்கு இங்க போவன்ருக்கு அதெல்லாம் இருக்கு. திருவண்ணாமலையிலயும் இடம் இருக்கு, அங்க போய் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருப்பேன் மாசத்துல. அது இருந்துட்டு வந்தேனாக்கா இங்க வந்து நாங்க என்ன பண்றோம்னா ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சுட்டு குழந்தைகளுக்கு எல்லாம் படிக்க வைக்கிறோம். இந்த குழந்தைகள் எல்லாம் தினம் வந்து அச்சரமண மாதிரி சொல்றோம். அதுக்கப்புறம் அந்த உபதேச உந்தியார வந்து எனக்கு உபதேச உந்தியார் இவர் அர்த்தம் எழுதியிருக்காரு, அதுக்கும் அச்சரமண மாலைக்கும் இவர் அர்த்தம் எழுதி இது பண்ணினார், பப்ளிஷ் பண்ணினார் புக்ஸ் எல்லாம். அது முதல்ல ரதம் வந்தது திருவண்ணாமலையில இருந்து ரதம் வந்தது, அந்த வருஷம் பண்ணினார் 2004 நினைக்கிறேன் அது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி இது பண்ணிருக்கேன். இந்த இது மட்டும் உள்ளது நாற்பது மட்டும் அது புரியவே மாட்டேங்கிறது, பட் புரியவே வேண்டாம் நீங்க அது படிச்சாலே போறோம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னான். அதனால தினம் ஒரு தடவை நான் அதை படிச்சிருவேன், திருவாச்சகம் மாதிரி அதை ஒரு தடவை படிக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கேன். அற்புதமா அற்புதமா. அப்புறம் இதுதான் இந்த குழந்தைல யாரு வந்தாலும் அச்சரமண மாலை சொல்லுங்கோ, பகவான் ஒரு இது இருக்கு, ஒரு சிலை இருக்கு நம்ம கிட்ட, அது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல பண்ணி வச்சிருந்தார் இவரு. இவர் ஒரு ரதம் வச்சுட்டு மக்களுக்கே தெரியல, ரமணரை பார்த்துட்டு உங்க தாத்தாவான்னு கேட்கறா, உங்க இவாளான்னு கேட்கறா, உங்க மாமனாரான்னு எங்கிட்ட கேட்பா, இவர்கிட்ட உங்க அப்பாவான்னு கேட்பா, அப்பாதான் ஆனா இப்ப இல்ல அவர் முன்னாடி அப்பாவா இருந்திருக்கார் அப்படின்னு இவர் சொல்லுவார். அதனால அந்த ரமணரோட இதுல எல்லாம் இவருக்கு ரமணர்து தான் எல்லாமே. அவர் வந்து எனக்கு ஒரு குரு வேணும்னு போனார், இவருக்கு முதல்ல இவ அம்மா தான் குருவா இருந்தா. அதாவது எங்க வீட்டுல வந்து 300 வருஷத்து சிவலிங்கம் இருக்கு, ஆமா அந்த சிவலிங்கத்தை பூஜை இவர் வந்து அவ அப்பா அதாவது இங்க எங்க ஆத்துக்காரரோட மாமா தாத்தா வந்து தர்மபுர ஆதீனத்துல பிள்ளையா இருந்தாரு, அதனால அவர் சிவபூஜை பண்ணிட்டு இருந்தார். அதை வந்து அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல எங்க மாமனார் சின்ன வயசுல அந்த காலத்துல டைஃபாய்டுக்கெல்லாம் ஒண்ணும் மருந்து கிடையாது, அப்போ எங்க மாமனார் போன உடனே எங்க மாமியார் அந்த பூஜை எடுத்துட்டாங்க. நிறைய பேர் சொன்னாலாம் சிவபூஜை பொம்மநாட்டி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு, ஆனா அவ அப்பா சொல்லியிருக்கா நீ பண்ணு பரவாயில்ல, 6 குழந்தைகளை விட்டுட்டு அவர் போயிட்டு வேற கதியே இல்லை, அதனால நீ பண்ண நீ இந்த பூஜையை பண்ணா இவன் பாத்துப்பான் உன்னோட குடும்பத்தை. அந்த மாதிரி எல்லாரும் நல்ல ஒரு நிலைக்கு வந்தான். எங்க ஆத்துக்காரர் மட்டும் லாஸ்ட் சன், அதனால இவர் வந்து அம்மா கிட்ட ரொம்ப வருஷம் இருந்ததுனால 7 வயசுலயே அப்பா போயிட்டார், 8 வயசுலயே அப்பா போயிட்டார் அவருக்கு, அதனால அம்மா தான். அதனால அம்மா எங்க மாமியார் எங்களோடையதான் இருந்தான், பூஜை பணஸ்காரம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ், இந்த பூ பால் தான் இருக்கணும், இது வைக்க கூடாது அது பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப இதுவா இருப்பான், ஸ்ட்ரிக்டா இருப்பா. ஆனா அந்த அதெல்லாம் பண்ணிட்டு நாங்க இருந்தோம். கடைசியில மாமியாருக்கு வந்து கேன்சர் வந்துருது, கேன்சர் வந்ததுல அது வந்து ஒரு 2 வருஷம் சஃபர் பண்ணா அப்புறம் போயிட்டா போலன் கேன்சர். அதுக்கப்புறம் போன உடனே இவருக்கு வந்து இண்டஸ்ட்ரி வச்சு நடத்திட்டு இருந்தார் பாண்டிச்சேரியில, நல்ல இண்டஸ்ட்ரி ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சுட்டு எதிர்த்தாப்புலயே வீடு, அதனால போயிட்டு வர எல்லாம் இருந்தது.
ஆனா எங்க மாமியார் போன முன்ன இவருக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுது எல்லாத்துலயுமே. அம்மா போயிட்டா இதுதான் வாழ்க்கை, வேற என்ன ஒண்ணுமே இல்லையே, எல்லாரும் ஒரு நாள் போதான் போறோம், இப்ப சம்பாதிச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டேன். அதனால ஒண்ணுத்துலயும் இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்தார். அப்பதான் இவர் சொன்னார், நான் வந்து போப்பறேன், எனக்கு ஒரு குரு வேணும், நான் போப்பறேன், வந்து எப்படி பட்டினத்தார் போனாரோ அந்த மாதிரி, எங்க கரும்பி நிக்கிறதோ அவங்க இருக்கு, அவதான் எனக்கு மோட்சத்துக்கு அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி நான் போப்பறேன்னு சொல்லிட்டு இவர் போனார். இவர் முதல்ல போனது ரமணாசிரமம் தான் போனார், அவரே ஒரு ஆட்கொண்டுட்டார். அதனால அதுலேருந்து ரமணர் எல்லா இடத்தையும் வீட்டுல கூட பார்த்தா எங்க பார்த்தாலும் ரமணர் தான் இருப்பார். இந்த மாமியாரோட பூஜை செட்டெல்லாம் இருக்கு அப்படியே, ஏன்னா இப்ப நான் தான் பூஜை பண்றேன். டெய்லி எங்க போனாலும் அது வந்து உற்சவர் மாதிரி சின்னதா எடுத்துன்னு போவேன், வெளியூருக்கெல்லாம் போயிருக்காரு. அங்க மூலவர் எங்க மாமியார் அந்த 300 வருஷத்து பூஜை அப்படியே இருக்கு, அது நின்றுருக்கு. அவர் பகவான் நடத்தின்னு போயிட்டு இருக்காரு, அப்படி பாதுகாக்கிறார், அப்படி பண்ற, இன்னும் ஒரு குறை இல்ல, அதே ஒரு குறையே இல்ல. எனக்கு என்னன்னாக்க இந்த ஆத்ம விசாரம் பண்ணணும், நம்ம அதுல என்ன கொஞ்சம் லயிக்கணும் அப்படிங்கிறது. ஆனா இந்த சம்சாரங்கிறது வந்து அப்படியே சூழ்ந்துக்கிறது தெரியுறது, இதுல போய் நுழையிறோமே, இந்த எண்ணங்கள் வரக்கூடாதே, எதுக்கு இது இது நம்மளா பண்றோம், இது என்னத்துக்கு நம்ம இது, அவர் தான் சும்மா இருங்கிறாரே, சும்மா மனசை அடக்கினாதானே சும்மா இருந்தேன் அர்த்தம், இது இல்லாம இப்படி பண்றதே அப்படின்னு தோணும். பட் அதுக்கு ஒரு இது கிடையாது, திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும், எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி 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 இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய சவால். அதான் நீங்க வந்து எண்ணங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது, தனி கவனம் தனி நாட்டங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் அதுதான் வந்து நம்மளுடைய வந்து நம்மளுக்கு பகவான் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய இந்த பிரபஞ்சத்துக்கே கொடுத்துருக்கிற ஒரு, ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ மகான்கள் இருந்திருக்கா, மகான் புத்தர் இருந்திருக்கார், ஆனால் அத்தனை பேர் கிருஷ்ணர் இருந்திருக்கார், வசிஷ்ட மகரிஷி யோக வசிஷ்டமே கொடுத்துருக்காரு, அப்புறம் ரிபுகீதை வந்திருக்கு. எவ்வளவோ இருந்தாலும் மோக்ஷத்துக்கு ஃபாஸ்ட் ட்ராக், ராக்கெட் ஸ்பீடில் உடனடியாக இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த ரகசியத்தையும் உடைச்சி போட்டவர் வந்து நம்மளுடைய பகவான். ஆமாம், ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளது 40 கடைசி பாடல், 40வது பாடல், உருவம் அருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி உணர் உள்ளு. ஆமா, அதாவது வந்து உள்ளுக்குள்ள எண்ணங்கள் உருவம் கொண்டது, கரெக்டா, உணர்ச்சிகளுக்கு பரிமாணம் இருக்கு, உருவம் இருக்கு. எனக்கு தாக உணர்ச்சி இருந்தாலும் உருவம் இருக்கு, சலிப்பு உணர்ச்சி இருந்தாலும் உருவம் இருக்கு. நம்மளுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியறதில்ல. இப்போ வந்து யாரோ வேண்டப்படாதவா வந்துட்டா, அவள் எப்பவுமே ப்ராப்ளமேட்டிக், இல்லாட்டி ஏதாவது பிரச்சனை கொண்டு வரவா, அவளுக்கு நம்பிக்கைகள் கிடையாதுன்னா நம்மளுக்குள்ள ஒரு சலிப்பு உணர்ச்சி வரும், கரெக்டா? ஒரு ஒரு ஆன்மீகத்திலேயே நம்பிக்கை இல்லை, இல்லாட்டி பகவான் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஆனால் அவளால் அவள் தான் நம்மளுக்கு வந்து வேலைகள் பண்ணணும், நம்மளுக்கு அவளை விட்டால் வேற இல்லைன்னு வச்சுக்கோ, அவள் பண்ணவும் வேண்டியதாக இருக்குது, நம்மளால் பண்ணவும் முடியல, ஆனால் வந்து அவளுக்கு பகவான் மேலே நம்பிக்கை இல்லையே அப்படின்றது நம்மளுக்கு சலிப்பு கொடுக்குறது. அவருக்கு பகவான் மேலே நம்பிக்கை இல்லைன்றது சலிப்பு கொடுக்குறது. அந்த சலிப்புக்கு ஒரு பரிமாணம் இருக்கு, ஒரு உருவம் இருக்கு. ஸோ உணர்ச்சிக்கு உருவம் இருக்கு, கவனத்துக்கு கூட உருவம் இருக்கு. இங்கே வந்து எல்லா கவனமும் வந்து நான் பாவத்திலேருந்து வர்றதுனால நான் பாவம் புத்தியில் வந்து அங்கேருந்து ஆட்சி பண்ணுறது, பிரபஞ்சத்தையே ஆட்சி பண்ணிட்டுருக்கு. மனித சமுதாயம் மூலமாக ஆக்சுவலாக இந்த பிரபஞ்சத்தை உணர்வார் அஞ்சறிவு வரைக்கும் கிடையாது. அஞ்சறிவு ஓரறிவு தாவரத்திலேருந்து 5வது அறிவு தான் உச்சம் பிரபஞ்சத்தில். ஒரு பசு ஒரு யானை அப்படின்னு 5 புலன்கள் மூலமாக விவகரிக்கின்ற மிருகங்கள் பிராணிகள் இதுதான் அஞ்சறிவு. இந்த அஞ்சறிவு வரைக்கும் இப்படி எட்டி இப்படி பார்க்கறது இல்லை, என்னடா இது எதிரா இது என்ன மனம் கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரறிவுலேருந்து ஜடப்பொருட்கள்லேருந்து சூரியன் வந்து ஜடப்பொருள், ஒரு ஒரு நெருப்பு குழம்பாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஸ்வயம் கிடையாது. ஜடமும் உயிர் பொருளும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி
ஒன்று வந்து ஆன்ம பொருள் வந்து இங்கே வந்து பிரபஞ்சமாக விரிஞ்சுட்டு இருக்கு, அதுவே விரிஞ்சுட்டு இருக்கு, அதுவே தான் மனம், அதுவே தான் புத்தி. ஆனால் இந்த 750 கோடி கொண்ட மனித சமுதாயம் தான் என்ன பண்ணுறது, எதிரிட்டு அந்நியப்படுத்துறது. புரியுறதா? மொத்தமாக நம்ம என்ன பண்ணுறோம் எழுந்துக்கும் போது, நீங்களாக தான் எழுந்துக்கிறீள், கரெக்டாக நீங்கள் உலகமாகவே எழுந்துக்கிறீள். ஆனால் ஞானி வந்து உலகமாகவே எழுந்துக்கிறார். அவருக்கு வந்து உலகம் வந்து அங்கே இருக்காது, உலகம் வந்து அவர் உணர்வில் இருக்கும். அவர் எழுந்துன்னா, நான் ஒன்று எழுந்த பெண் எல்லாம் எழும்னு அவர் உள்ளது 40 வருது ஒரு செய்யுள், நான் ஒன்று எழுந்த பெண் எல்லாம் எழும். இந்த நான் என்ன சொல்றாருன்னா, அகந்தை நான். அந்த பாவம் தான் என்ன பண்றது, பிரபஞ்சமா எழுந்துக்கிறது. ஒரு குட்டி குழந்தை கிட்ட கூட பொறுமா எழுந்த உடனே அது அதனுடைய பிடிவாதத்துக்கு ஏத்த மாதிரி எழுந்துக்கிறது, அதனுடைய சலிப்புக்கோ அதனுடைய ஆட்டப்பாட்டத்துக்கோ. காலங்காத்தாலும் எழுந்து உட்காந்துன்னு விளையாட இருக்கும், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாவம், அந்த பாவத்தால் இந்த பிரபஞ்சமே மூடப்பட்டிருக்கு. அந்த பாவத்தை வந்து பகவான் வந்து ரொம்ப அற்புதமாக எடுத்து அந்த கடைசி செயலில் கொடுத்துருக்கார். உருவம், உருவமாக ஓயாமல் பாவம் கொள்வது, அது உணர்ச்சியாக இருக்கலாம், கவனமாக இருக்கலாம், நாட்டமாக இருக்கலாம், மோட்டிவாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், அந்த உணர்ச்சி வந்து எண்ண கோட்டங்களால் செல்லுபடியாருது அந்த குழந்தைக்கு கூட, ஒரு இதுக்கு கூட, ஓரறிவு தாவரத்துக்கு கூட. அது எழுந்துக்கிறதே வந்து சூரியன்லேருந்து எப்படி கிரகிச்சிக்கலாம், மண்ணுலேருந்து சாரத்தை எப்படி கிரகிச்சிக்கலாம், பஞ்சபூதங்கள்லேருந்து எப்படி தொடர்ந்து, அது ஒரு பாவம் தான். ஆனால் அந்த பாவம் இருக்குன்னு அதுக்கு தெரியாது, மனம் கொண்டவன் இதை பண்ண முடியும் அப்படின்றதுக்கு அவர் என்ன பண்ணார், அந்த விஞ்ஞானத்தை க்ளீனாக கொடுத்துருக்கார். கடைசி செய்யுள்ள உருவம் அருவம், மனுஷங்கிட்ட என்ன உடனே என்ன பண்ணுறான், அவன் வந்து எனக்கு என்னோட எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியல, என்னோட உணர்ச்சியை நான் என்ன பண்ணணும்னு தெரியல, அப்புறம் வந்து என்னுடைய கவனம் என்னுடைய பாவம் அது என்னவோப்பா இந்த விஞ்ஞானமே புரியல அப்படின்னு சொல்றதும் அதே அகந்தை தான். நல்லா இங்கெல்லாம் வந்து சூக்ஷ்மங்கள் நிறைய இருக்கு, அதனாலதான் பகவான் வந்து அதை வந்து சயின்ஸ் ஆக்கிட்டார், விஞ்ஞானம் ஆக்கி மோட்சத்துக்கு அப்படின்ற ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கொடுத்துட்டார். அதுல என்ன சொல்றாருன்னா, அருவம் உருவம் உருவத்தாயிர, உருவத்தை வயாம உருவமயமாகவே இருந்து கொண்டிருக்கின்ற உள்ளுக்குள்ள, அப்புறம் இல்லாட்டி அருவமயம். அருவமயம்னா என்ன, எனக்கு ஒன்றும் தெரியல. புரியுதா? தெரியலேன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம், எதையோ வந்து உள்ள வந்து அந்த புத்தி வந்து அறியாத்தன்மையினால அறியாமையினால பீடிக்கப்பட்டு எதையோ எதிர்பார்க்கறது, சொல்யூஷனை ஒரு வெட்ட வெளியில எதிர்பார்க்கறது, கரெக்டா? வெட்ட வெளியில அறியத்துக்கு எதிர்பார்க்கறது, புரிஞ்சுக்கிறதுக்கு எதிர்பார்க்கறது, தெரிஞ்சுக்கிறதுக்கு எதிர்பார்க்கறது. இப்படி அருவத்தையும் ஓயாமல் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய ஏதோ ஒரு தனி பாவம் இருக்குல்ல, அதுதான் அகந்த. அது வந்து ஒன்று உருவமயமா இருக்கும், இல்லாட்டி உருவத்தை போட்டுட்டு இந்த சைடு இது புரியல, இது ஏன் அப்படி வந்து நம்மளுக்கு ஓயாம வந்து எண்ணங்கள் வருதுன்னு தெரியல, ஏன் உணர்ச்சிகள் வருதுன்னு தெரியல, ஏன் ஓயாம பாவங்களும் நாட்டங்களும் நம்மளை பீடிச்சிருக்குன்னு தெரியல அப்படின்னு அருவமயத்தையும் பத்தி இது ஓயாம பேசிட்டு இருக்கும். இப்ப நீங்க சொல்றது வந்து அந்த எட்ஜில் வந்து நிக்கிறீள், முட்டின்னு வந்து நிக்கிறீள், நீங்க என்ன பண்றீள், என்னடா இது, அதாவது வந்து அது என்னன்னு தெரியல, இது ஆன்ம பொருள் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை, எதிரிட்டு தெரிஞ்ச ஒரு, அதாவது என்னை அறிந்தேன் நான் சொல்றது பைத்தியகார்த்தனம். புரியுதா? எனக்கு வந்து ஆன்ம பொருள்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு எனக்கு வந்து அது மேல உரிமை கொண்டாட முடியாது. புரியுதா? ஒரு வெட்ட வெளியில இப்போ மார்ஸுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, மார்ஸுக்கு போகிறதுல நடுவில் இலக்கே இருக்காது, ஏதோ ஒரு டிகிரியில் ராக்கெட்டை செலுத்தினா அது போகும், அவ்வளோதான், செலுத்தப்பட்டது இது, பூமியிலேருந்து செலுத்தப்பட்டாதான் அது ஒரு மார்ஸுக்கு போகும், செவ்வாய் கிரகத்துக்கு போகும். இப்போ நடுவழியில் அவளுக்கு என்ன லேண்ட்மார்க்காக கொடுத்துருக்கா, கொஞ்சம் லெஃப்டில் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தூரத்தில் ஒரு ஸ்டார் தெரியும்னா கொடுத்துருக்கா, ஒன்றும் கிடையாது. அதே போல் இங்கே வந்து தெரிய ஆன்ம பொருள் என்னன்னு தெரியாது, இந்த சைடு வந்து உள்ளுக்குள்ள திக்ரமையா நிக்கிறவன், எண்ணங்களால எண்ணங்கள்னால சலிப்பு ஆயிடுறோம் நம்ம, கரெக்டா? சலிப்பாய ஓஞ்சிடுறோம், அட போடா இதோட போராடி முடியலடா அப்படின்ட்டு உணர்ச்சிகளோட அப்படி நினைச்சிடுறோம். நினைச்சிட்டு திருப்பியும் அங்க நிக்கிறது, அது திருப்பி அதே புத்தியை தான் சாடுறது, இதான் எதையாவது குழு கூட அப்படி தெரிஞ்சுக்கிறேனே. புரியுதா? திருப்பி அதே ஜட பொருளான புத்தி இயக்கத்தை சாடுறது மனம், ஏன்னா ரெண்டு மனம் இல்லை,
நம்ம கிட்ட இருக்கிற ப்ராசஸர் எல்லாத்துலயுமே இந்த இதுவே என்னன்னு பார்த்தா போர்டில் எழுதி போட்டுமா, போர்டில் போட்டு அது எப்படி பாயிருதுன்னு பார்த்தேன்னா, ஆன்ம பொருள், ஆன்ம பொருளே நம்மளுடைய பாவமாகவும் இருக்கு. அந்த பாவத்து பாவமயமா இருக்கிற தன்மைக்குள்ளேயே புத்தி வந்து செலிச்சுட்டு இருக்கு. இரட்டைகள்ல ஏதாவது உருவத்தை பிடிச்சிக்கிறது, இல்லாட்டி உருவம் இல்லாத வெட்ட வெளியில போய் திக் பிரமையா நிக்கிறது, நிக்கிறது நிந்துடுறோம், நம்ம அறிஞ்சிக்க முடியாம நிக்கிறோம். என்னன்னே புரியல, இந்த ஆன்மா என்னன்னே புரியல, இந்த ஆன்மானா என்னன்னே அறிஞ்சிக்க முடியல, ஆன்மானா என்னன்ன தெரிஞ்சிக்க முடியல. இது வந்து புத்தியால புத்திக்குள்ள அகப்படுற ஒரு விஷயம் கிடையாது. அப்படின்னா என்ன ஆகணும், புத்தி வந்து தன்னுடைய எல்லைகளை உணரணும். நீ இதுக்கு மேல பாய முடியாதுப்பா. இப்ப அவர் கேட்டார், சரணாகதி சரணாகதின்றீங்களே, ரொம்ப நாள் கேள்வி அவர், இன்னைக்கு உங்க சார்பில் அவர் கேட்பார். அந்த இடத்துல தான் வந்து எல்லைகளை தெரிஞ்சுக்கும் பொழுது புத்தியினுடைய வீச்சு இவ்வளவுதான். என்னது அது, ஒண்ணு வந்து தெரிஞ்ச ஏரியாவை வச்சுண்டு அதுக்குள்ளேந்து ஆன்மாவை ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறது, கரெக்டா? எல்லாரும் என்ன பண்றா, எனக்கு தெரிஞ்சதுக்குள்ள ஆன்மா வந்து மாட்டுமா? ஒரு சச்சங்கம் கேட்கும் போது கூட எந்த பாங்கில் கேட்குறா, எல்லாரும் நம்ம சச்சங்கம் போட்டுட்டே இருக்கோம். அந்த என்னதான் விஞ்ஞானமா கொடுத்தாலும் அந்த புத்தி வந்து ஓயறது இல்லை. கேட்கறவன் என்ன பண்றான், கேட்கறவனா இருக்கா? அந்த கேட்கறவனா இருக்கிறதுன்றது என்ன, ஒரு அடைபட்ட கன்க்ளூஷன்ஸ். ஆன்மாவை பத்தி இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், பகவான் சொன்னது, பகவான் புஸ்தகங்கள்லேருந்து படிச்சது, வெள்ள இதுலேருந்து கேட்டது, பிரவச்சனத்துலேருந்து கேட்டது, அது இது இதுன்னு எல்லாத்தையும் வச்சுண்டு அதுக்குள்ள மேட்ச் பண்ணி 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 பார்க்கறது. யாருக்கும் வந்து பொத்துன்னு போடுற அந்த தைரியம் வரமாட்டேன்றது உள்ள, புரியுதா? நான் ஏன் ஓய மாட்டேன்றேன், அந்த ஓய்தல் வந்து, அந்த ஓய்தல் வேணும். அந்த ஓய்தலுக்கு தான் அவர் கடைசி செய்யுள்ள இந்த மாதிரி கொடுத்தாரு, உருவம் அருவம், ஆமா, ஆயும் ஆய்ந்து கொண்டிருக்கும். அது அதை ஓயாமல் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. ஆன்மீகம்னால என்ன பண்றா, ஒண்ணு வந்து எண்ணங்களை அடக்கணும், எண்ணங்களை அடக்கணும். பத்தஞ்சலி மகரிஷி கூட எடுத்த எடுப்புல ஃபர்ஸ்ட் மொத்த யோக சூத்திரங்களுக்கும் ஒரு பெரிய தலைப்பு மாதிரி டைட்டில் மாதிரி கொடுத்துடுறாரு, எண்ணங்களை ஒடுக்கி உதியாமல் உதியாமல் ஒடுக்குவதே யோகம். யோக சித்த விருத்தி நிரோதக, விருத்தினா எண்ணங்கள், உள்ள எது உதிச்சாலும் அதை உதிக்க ஒட்டாமல் அழிப்பதே யோகம் அப்படின்றாரு. இதெல்லாம் வந்து அவள்லாம் கொடுத்துருக்கா, ஆனா அதனுடைய சிகரத்துக்கு போய் நின்று ஆன்ம ஞான மயமாகவே இருந்து அப்பேற்பட்ட செயல்களை பகவான் கொடுத்துருக்கார். இப்படியெல்லாம் பகவான் சொல்லி இருந்தா கூட, அதாவது வந்து அந்த கடைசி 40வது ஸ்ரீயுள்ள உள்ளதுன்னு அர்த்தத்தில், உருவம் அருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி உணர் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட, இதெல்லாம் வந்து தத்துவத்தை பற்றிய உண்மைகள். தத்துவம் எப்படி இருக்க முடியும், பிரபஞ்சமே எப்படி இருக்கு, நம்மளுடைய அடிப்படை ஃபஸ்ட்டு இந்த பிரகிருதி முக்குணமயமானது. பிரகிருதி என்னென்ன படைப்பு, கிரியேஷன். இப்படி வந்து பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சமாக உடன் எழுந்துக்கிறது, ரொம்ப நான்னு அதுக்குள்ள விவகரிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள போறதும் வெளியில பிரபஞ்சமா விவகரிக்கிறதும் அதை சம்சாரம்ன்றோம், புரியுதா? நீங்க என்ன சொல்றீங்கள, ஒரு உணர்ச்சி வந்து வீட்டை பத்தி வந்துதானா, பொண்ணை பத்தி வந்துதானா, உடைமைகளை பத்தி வந்துதானா, அதை வந்து சலிக்கிறீள், கரெக்டா? சலிக்கிறீள், சலிச்சுக்கிறீள், கரெக்டா? இதை இப்போ நீங்க யூஸ் பண்ணும்போது கூட என்ன சொன்னீள, நடுவில் அதாவது சம்சாரமே வேண்டாம், இந்த சம்சாரத்துக்கே போக கூடாது அப்படின்னு வந்து கிளியரா வந்து நான் பிரிச்சு வச்சு கொடுத்து, பிரிச்சு வச்சு கொடுத்து. இங்க வந்து ஆழ்ந்த வர்க்கத்துல நீங்க சம்சாரத்தை ஒதுக்கினேளா, ஆன்மீகத்துல மூழ்கிருக்கேளா, ரெண்டுமே கிடையாது. அதாவது வெறும் நாக்கு வந்து எந்த சுவையும் அற்றது, சலைவா ஊரின் இருக்கிறது, கரெக்டா? சுத்தமான நாக்கு, லயத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா டேஸ்ட் ரெடியா இருக்கும். ஆகாரத்தை கொடுத்தா கரெக்டாக அந்தந்த டேஸ்ட்டை தனித்தனி தனித்தனியாக அறிவு மயமாக உள்ளே செலுத்தின்னு இருக்கு சாப்பிட்ற ஆகாரத்தை. அதை போல பேருணர்வு பேரிருப்பு பேரறிவுன்றது
நம்ம உடம்பு மாத்திரம் இல்லை, பிரபஞ்சம் பூரா சப்புன்னு இருக்கிற நாக்கு போல இருக்கு. பொறுமா, ஆன்ம பொருள் அதை ஏன் குறுக்கிறதுன்னா, நம்ம இப்படி ஆயிட்டோம். எப்படி ஆயிட்டோம்? நம்ம தனியா வந்து ஒரு பெயருக்குள்ள அடைப்பட்ட உடம்பு மாதிரியும், பெயருக்குள்ள அடைப்பட்ட நிறைய புத்தியினுடைய சூக்குமமான உணர்ச்சிகள் மயமாகவும், இரட்டை உணர்ச்சிகள் மயமாகவும், அதனால் எழுந்த எண்ணங்கள் மயமாகவும், எல்லாம் வந்து என்ன கம்ப்ளீட்டாக நம்மளை ஒதுக்கி வச்சிருக்கு. எதுக்கு வேக்கிங் ஸ்டேட் வரணும்? ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் ஏன் எழுந்துக்கணும்? ஆழ்ந்த உறக்கம் மாதிரி தான் ஆன்ம பொருள் இருக்குன்னா, பிரபஞ்சமே ஆழ்ந்த உறக்கம் போல் இருந்துடக்கூடாதா? ஏன் பிரபஞ்சம் அந்நியமாக தெரியணும், எனக்கே இந்த உடம்பாக நான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காரணம் மாத்திரம் கேட்கவே முடியாதுன்றா. ஏன்னா அதுக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறது என்னன்னா, சூரியன் எங்கேயோ இருக்கு, சூரியன் ஒரு புல்லை வந்து துளிர்விட பண்ணலை, எங்கேயோ இருக்கு. சந்நிதி பலத்தில் அஞ்சு பூதங்கள் வேலை பண்ணுறது, ஒரு மணல் பாங்கா இந்த இருந்த இடத்துல சரசரசரன்னு வர்றது. சரி, சூரியனும் வந்து என்ன சொல்றா, குணமயத்துக்கு ஆட்பட்டது. பிரபஞ்சமே ஆன்ம பொருள்லேந்து எழுந்துக்கிற ஆன்ம பொருள் சந்நிதியில மூன்று குணங்கள் கடையப்பட்டு இருக்கு. இததான் நம்மளுடைய புராணங்கள்ல திருப்பார்கடலை கடையிறதுன்னு வா. திருப்பார்கடல்ன்றது என்ன? மனமே. திருப்பி மனம் எதனால மனம் மனம் திருப்பார் கடலா இருக்கு? முக்குணமயத்தினால. அந்த முக்குணமயமான திருப்பார் கடலை கடைஞ்சு முதல்ல வருது ஆலகால விஷம் வருதுன்றா, காமதேனு வருதுன்றா, ஐராவதம் வருதுன்றா, நிறைய வருது. இதெல்லாம் என்ன இல்ல, மகாவிஷ்ணுவனுடைய நித்திய சூரிகள்னு வா. இதெல்லாம் அதாவது அவரை அலங்கரிக்கிறவாளாம். நித்திய சூரியன்னே பேரு. அவர்கிட்ட இருக்கிற அந்த இது கத்தி, அவர்கிட்ட இருக்கிற சக்கரம், அவ சங்கு அப்படின்றதெல்லாம் வந்து மனத்தை வந்து அலங்கரிக்கிறதான். ஏன் நித்திய சூரிகள்னா, அவ வந்து ஞானத்தை காமிக்கிறாள். ஒரு சங்கு ஒலி என்ன பண்றது? ஞானத்தை காமிக்கிறது. ஏன்னா இது வந்து ஒரு சக்கரம் மாதிரி சுத்தின்னு இருக்கு காலம். இந்த பிரபஞ்சத்துல நீ புதுசா பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, புதுசாக கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, புதுசாக சுவைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, புதுசாக திங்க் பண்ணுறதுக்கு கூட ஒன்றும் இல்லை. புது தாட்டுன்னு ஒரு தாட்டே கிடையாது, எல்லாம் ரெப்படிஷன். அனைத்து எண்ணங்களும் சுழல் சுழண்டு 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 என்றைக்கோ இந்த உடம்பை வந்து தள்ளிட்டு கண்டினியூ பண்ணுறது. இந்த உடம்புக்கு மனம் கிடையாது, மனத்துக்கு உடம்பு. அந்த எண்ணங்களுக்கு, அந்த குரூப் ஆஃப் எண்ணங்களுக்கு, அந்த உணர்ச்சி மயங்களுக்கு, அந்த பாவ மயங்களுக்கு, அகந்தை பாவ மயங்களுக்கு, இதுக்கெல்லாம் வந்து உடம்பை வச்சுக்கிறது. அது உடம்பு இல்லாமல் அது இருக்கவே இருக்காது. தனியாக பாவம் இருந்தால் கூட நீங்கள் பார்த்தேன்னா, தூங்கின்ற தூக்கத்தில் எப்படி கனவு வருது? பாவ மயத்தில் வருது. கனவு எப்படி வருது சொல்லும்? நிஜமாக நீங்கள் எழுந்து போனேடா மலைக்கு, நிஜமாக நீங்கள் ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணிடலாம் கனவுல, இல்லையோ? ஒன்றும். ஆனால் எப்படி நடக்குது? எல்லாம் பாவம். அப்படின்னா பாவத்துக்கு பாவனை தான் இந்த பிரபஞ்சம். அதனால்தான் ஞானம் அடைஞ்சவாளுக்கு வந்து கனவே வராது. இதுவே கனவா தெரியும். ஏன்னா இது உண்மையில் கனவு. காண்பவனுடைய கனவு. காண்பவன் தான் ஒதுங்கினவன். வாசனைமயமா ஜென்மாந்தரங்கள்ல ஒதுங்கி ஒதுங்கி வந்துட்டு இருக்கான். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆன்மீகம்னு பிரிக்காதீங்கோ, சம்சாரம்னு பிரிக்காதீங்கோ. அந்த பாவத்துக்கு பின்னாடியே வந்து 24/7 இருங்கோன்றேன். நம்மளோட ஆன்மீகம் நம்ம என்ன சொல்கிறேன் நான், அதே சும்மா இருதான், பகவான் சொல்லி கொடுத்து தான். அதனோட மகிமை வந்து இன்னும் தெரியாது, காலங்களில் தெரிய போகிறது அதனோட மகிமை. ஏன்னா அது வந்து சித்த சுத்தியை கொடுக்க போகிறது. குணத்தில் ஏற்படுற எழுச்சி விஷயங்கள் கொண்ட பேதங்கள்லாம் அடங்கிடும். இப்போ நம்மளுக்குள்ள வந்து காத்தால எழுந்துன்றதுலேருந்து
விதவிதமான உணர்ச்சிகள் பாயாம இருந்ததுன்னா ஒரு தொடர்ந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும்ல நம்ம உணர்வுல, அப்பதானே நீங்க ஆன்ம சாதகம் பண்ண முடியும். கரெக்டா? நீங்க உணர்வையே பார்க்கணும்னா தனி உணர்ச்சி உங்களை வந்து ஆட்டிப்படைக்கூடாது. கரெக்டா? ஒரு சந்தோஷ உணர்ச்சியும் ஆட்டிப்படைக்கூடாது. உடனே என்ன ஆன்மீகத்துக்கு ஹாலிடே விட்டுருவேலா கேட்குறேன். இப்போ ஆற்றுல வந்து ஒரு ஏதோ நல்ல நிகழ்வுன்னு ஒரு அப்ஜெக்டிவ் போட்டுடுறோம் வச்சுக்கோங்க. ஆ, இது வந்து ஆற்றுல நல்ல நிகழ்ச்சி நடக்கிறது அப்படின்னா ஆன்மீகம் அன்னைக்கு கொஞ்சம் அடக்கி போகணுமா? இங்கெல்லாம் வந்து அந்த குணங்களில் நிறைய நம்மளுக்கு வந்து புரியல. அதனால தான் 24/7 வந்து அந்த உணர்வுலேயே இந்த வீட்டில் ஃபங்க்ஷன் நல்ல ஃபங்க்ஷன் நடக்கட்டும், நல்ல ஃபங்க்ஷன் நடக்காமல் இருக்கட்டும், நல்லது கெட்டது எல்லாம் கடந்துடணும். கடந்துட்டு ஓயாத வெறும் பார்வை ஒன்றுமே இல்லைங்க. அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், காற்றால ஒரு மணி நேரம் சும்மா இருக்க ஆரம்பிங்க. வெறுமை பண்ணுறவா கூட கிடையாது நீங்கள், வெறுமனே வந்து என்ன வேணால் வரட்டும். ஆன்மீகம் பேசினா கூட எனக்கு வேண்டாம்ப்பா, அவனுடைய ஆன்மீகம் வேண்டாம். சம்சாரம் சொன்னால் கூட சம்சாரம் வேண்டாம். நல்லது சொன்னால் நல்லதும் வேண்டாம், கெட்டது சொன்னால் கெட்டதும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் அப்படின்ற ஒரு அதை அப்போ தான் வந்து அந்த அந்த பார்வை வந்து கூர்மப்படுறது. ஒன் ஹவர் காத்தல அது வந்து நான் வந்து உங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு 24/7 பண்ண சொல்லுவேன். லைட்டாக நீங்கள் எழுந்து வந்து உங்கள் பேத்திக்கோசரம் ஒரு வேலை பண்ண போகிறீள், உங்கள் தோட்டத்தை போய் பார்க்க போகிறீள், வேறு ஏதாவது ஒரு ஃபோன் அட்டன் பண்ண போகிறேன்னா கூட உள்ளுக்குள்ளே எழுந்துக்கிறவா அவகிட்ட என்ன பாவம் இருக்குன்றது வந்து உங்களுக்கு எப்பவும் தெரிஞ்சுட்டே இருக்கணும். இப்போ ஒரு எதிர்பார்ப்பு பாவம் இருந்ததுன்னா ஒரு ஃபோன் அடித்த உடனே சரி பொண்ணு பண்ணுறா பொழுது அப்படின்னு கன்க்ளூஷன் வரும். அந்த கன்க்ளூஷனை கூட பார்க்கணும். புரியுதா? அந்த ஃபோன் அடிக்கும் பொழுதே உள்ளுக்குள்ளே என்ன மாறுதல் வருது, உள்ளு பொறுமா. அப்படி வந்து நீங்கள் எப்போ முழிப்புக்கு வரையிலோ விழிப்பு நிலைக்கு அதுலேருந்து கடைசியாக தூங்க போகிறேள், அப்போ ஏதோ ஒரு கடைசி ஒரு பாவம் இருந்திருக்கும். அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியோ, நேற்றுக்கு நடந்ததோ, பின்னாடி பழைய நினைவுகளோ, எதிர்காலத்தை பற்றியோ, நம்ம ஞானம் அடைவேணும் அப்படின்லாம் வந்தால் கூட எல்லாமுமே வந்து பாவங்கள் மொத்தமும் நம்மளுக்குள்ளே எழுறதும் பாவம். அதை வந்து வெளியிலேருந்து இன்னும் வந்து உலகமே பாவமாக இருந்து நம்மளை மயக்கின்றிருக்கு, ரெண்டும் அட்டாக் பண்ணுறது. அதனால தான் அந்த ஜீவனுக்கு வந்து பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் கூட வேண்டாம், குரு சந்நிதிக்கு போய்டு. புரியுதா? அதனால தான் நான் அந்த அஞ்சு செய்யுள்னு சொல்கிறேன். அந்த அஞ்சு செய்யுள் என்ன பண்ணார், பொதுவில் தூக்கி அப்படி போட்டுவிட்டார். அவங்க கூட வைக்கலை, உள்ளது நாற்பதில் கூட வைக்கலை. என்ன உள்ளது நாற்பது பூரா வந்து உள்ளது நாற்பதை அற்புதமாக விஞ்ஞானமாக சொல்லி கொடுத்துடலாம். அங்கே வந்து அவன் எப்படி இருக்கணுன்ற பாவத்தை வந்து அந்த அஞ்சு செய்யுள்ள தான் கொடுக்குறாரு. புரியுதா? ஏன்னா வந்து இது புரிஞ்சிக்கிற விஷயம் இல்லை, ஆன்மீகம் வந்து புரிஞ்சிக்கிற விஷயம் இல்லை, அதுவாகவே ஆக வேண்டிய விஷயம். நீங்கள் வந்து தத்துவத்தை கேட்குறேன்னா தத்துவம் தான் இருக்கணும் உங்ககிட்ட கேட்ட பிறகு, வேறு ஒன்றுமே இருக்கக்கூடாது. அப்போ அந்த செகண்ட்லேருந்தே வந்து எண்ணமே உதிக்கக்கூடாது. உதிக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பகவான் வந்து சொல்கிறதே வந்து என்ன சரணடைஞ்சிரும்ன்ற பாயிண்ட் பிளாங்காக எல்லாருக்கும் வந்து குழப்பிடும். ஏன்னா அவர் வந்து உச்சியில் நிற்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் இனிமேல் ஒன்றும் கிடையாதுப்பா, நான் அதை விஞ்ஞானமாகவும் சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த பிரபஞ்சத்தில் அடுத்தது நீங்கள் செவ்வாய் கிரகத்துக்கு போக போகிறதில்ல. எல் மனிதனுக்கு என்ன பயம், உயிர் பயம்தான். லட்சக்கணக்கான ஆண்டுகளாக மனிதன் நம்ம என்றைக்கு தோன்றித்தோ இன்னி வரைக்கும் அவளுடைய ஒரே விஞ்ஞானத்தினுடைய ஒரே கேள்வி கூட என்ன, உயிர். உயிர்ன்றது அவ என்ன பண்ணுறா, பௌதிகத்தில் பார்க்குறா. மெய்ஞானம் வந்து எடுத்தவுடனே ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுறது. உடல்ன்றதே வந்து அஞ்சு விதமான கோஷங்களை கொண்ட ஒரு உருவம். அஞ்சு கோஷங்கள் இருக்கு, அஞ்சு விதமான திரைகள் இருக்கு, அஞ்சு விதமான மறைப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து
அருவத்திலேயே இருக்குது, எனர்ஜிலேயே இருக்குது, குவாண்டம் ஃபீல்டுலேயே இருக்குது. விஞ்ஞானம் சொல்கிற குவாண்டம் ஃபீல்டெல்லாம் கடந்தது மெய்ஞான ஃபீல்டு. இங்கே வந்து அணுத்துகளை கூட பார்க்க முடியுது அவளால். ஒரு அணுன்னா அது வந்து நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான், பாசிட்ரான், நியூக்ளியஸு அப்படின்னு எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு க்ஷணத்தில் வெளியில் வந்து உயிர்ப்பு கொண்டு சுற்றிட்டு போய்டுறது, சுற்றிட்டு போய்டுறது, எனர்ஜியை கொடுத்துட்டு போய்டுறது. இப்படி இருக்கிற இதுக்கும் கீழே இருக்கிறது தான் எண்ணங்கள்லாம். அப்படின்னா எந்த சயின்ஸை வந்து முதல்ல எடுத்துக்கணும். அதனால தான் பகவான்லாம் என்ன சொல்கிறார், பண்ண வேண்டியதை முதல்ல பண்ணு, உன்னை தெரிஞ்சுன்று. ஏன்னா இப்போ வந்து எனக்கு வந்து எந்த நான் சயின்ஸும் படித்தது கிடையாது, ஃபிசிக்ஸ் படித்தது கிடையாது, நான் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது, மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது, எந்த ஸ்டூடெண்ட்டும் கிடையாது, ஸ்பேஸ் அஸ்ட்ரானமிஸ் எதுவும் தெரியாது. ஆனால் இதுக்குள்ளே நான் பார்க்க பார்க்க வந்து அந்த தத்துவங்களே வந்து கிழிஞ்சு தொங்குறது, எல்லாம் வந்து வெளில வந்து உள்ளுறது, படைப்பனோட ரகசியம் பூரா வந்து உள்ளுறது. முக்கியமாக படைப்பனோட ரகசியம் எங்கேயோ வெளியில் இருக்குது. அதை தான் வழக்கமான யூனிவர்சிட்டியில் நடத்துகிறா, நம்ம ஆப்ஜெக்டிவ் கோர்சஸாக நடத்துகிறா, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அப்படின்லாம் நடத்துகிறா, ஸ்பேஸ் சயின்ஸு எல்லாத்தையும் நடத்துகிறா. இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்ம ஞானத்துக்குள்ள இதெல்லாமே வெளி விஷயம். இங்கே வந்து ஒரு ஒரு எண்ணம் வந்து மனிதனுக்கு தான் வருது. அந்த எண்ணம் வந்து ஒரு உணர்ச்சியிலேருந்து, உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு நிறைய எண்ண கூட்டங்களாக கிளஸ்டராக அப்படியே வந்துடுறது. ஒரு இப்போ வந்து நீங்களே சொன்ன, இப்போ உங்கள் பேத்திக்கு பர்த்டே அப்படின்னு ஒன்று ஒரு பாவம், அது அது ஒரு பாவம், ஒரு சந்தோஷமான ஒரு பாவம். நீங்கள் வந்து உங்களை பாட்டியாக நினைக்கிறதும், அவளை பேத்தியாக நினைக்கிறதும், இடையில் அந்த உறவு முறை எல்லாம் வந்து ஒரு பாவம். அது வந்து உடம்பில் இருக்கிறதா வந்து நினைக்கிறது தான் ஒரு மயக்கம். உடம்பில் உங்களை பாட்டியாக நினைக்கிறதும், உடம்பில் அவளை பேத்தியாக நினைக்கிறதும், இதை ஒரு உலகமாக நினைக்கிறதும் தான் அந்த மாயையினுடைய வேகம் வந்து ஃபுல்லாக இருந்துருக்கு. அதனால தான் இது வந்து மெய்ஞான பல்கலைக்கழகம்னு நான் போட்டேன். மெய்ஞானம், மெய்ஞானம்ன்றது வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்டிவ் சயின்ஸ் மாதிரி வெளியில் காமிச்சிட முடியாது. மெய்ஞானம் வந்து உள்ளேயே நம்ம உணர்ந்து அதுதான் இயக்கிறது, அதுதான் நாமாகவே இருப்பது. எது? அந்த மனம் தான் வந்து இந்த மனித சமுதாயமே இல்லையா? ஒவ்வொரு மனிதனுடைய மனம் தானே மனித சமுதாயம், அவனுடைய எண்ணம் தானே அவனே, அவனுடைய உணர்ச்சி தானே அவனே, அவனுடைய பாவம் தானே அவனே. அவன் மேலே தான் அவன் வெளியிலேருந்து சப்ஜெக்டெல்லாம் ஏற்றிக்கிறான். படிப்பா சுட்டறிவு, சுட்டறிவு வந்து கொஞ்சம் கூட உதவுறது இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்கூலை விட்டு வந்த உடனே அது போய்டுறது. அவாவா உணர்ச்சியில் தான் இருக்கு, ஒரு விளையாடுற குழந்தை கூட கரெக்டாக. இந்த உலகம் வந்து இது மூலமாக வந்து மனுஷால வாழ்க்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில, கவர்மெண்ட்ஸுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. பொருள்கள் கம்மி, மனிதர்கள் ஜாஸ்தி, எல்லாருக்குள்ளேயும் வந்து போட்டி போட்டாக வருது. அதனால் என்ன பண்ணுறா, உடனே மார்க் சிஸ்டம் வைக்கிறா. ஸோ நூற்றுக்கு நூறு வாங்கினவனுக்கு தான் ஒரு டாக்டர் சீட்டு கிடைக்கும்ன்றா, புரியுதா? இது வந்து மெய்ஞானம் அப்படி கிடையாது. மெய்ஞானம் வந்து இந்த சைடே கிடையாது. அதனால தான் எழுந்துட்ட பிறகு அடிச்சுக்கிறதுக்குள்ள ஆன்மீகம் கூட பண்ண முடியாது, அதுவும் பொய் ஆன்மீகமாக இருக்கும் கரெக்டா. எழுந்துட்ட ஒரு உணர்ச்சிக்கு ஆன்மீக உணர்ச்சியை அதை கன்வெர்ட் பண்ண முடியாது. உள்ளுக்குள்ளே இருக்கிற அதே புத்தியினுடைய அத்தனை குண அமைப்புக்கள்லாம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு எண்ணத்தை எவ்வளோ பேசினாலும் ஆன்மீகத்தை விளக்க முடியாது ஒரு இதில். ஆனால் ஆன்மீகத்தை உணரலாம். நம்மளுக்குள்ளே நம்ம திரும்பினோன்னா, உள்ளே திரும்பினோன்னா அந்த விஞ்ஞானம் தானாக அன்ஃபோல்ட் ஆகுது, தானாகவே திறக்கிறது. ஏன்னா நம்ம அது, நம்ம இந்த எண்ணம் கூட கிடையாது, நம்ம இந்த உணர்ச்சி கூட கிடையாது, நம்ம அந்த பாவம் கூட கிடையாது, அதை கடந்த மெய்ப்பொருள் அது அச்சலமாக இருக்கு. இந்த பிரபஞ்சம் எதில் நிற்கிறது? ஆகாசத்தில் நிற்கிறது. ஸ்தூல பௌதிக பூதங்களில் எதில் ஆதார பூதம் எது? ஆகாசம். ஸோ அந்த ஆகாசமே வந்து இங்கே வந்து ஒரு ஸ்தூல பூதம். அது எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? காட்சிகள் வந்து சூரியன் வந்த பிறகு வெளில வருது கரெக்டாக. பூமி சுழன்று இருக்கிறதுனால சூரியன் வரா மாதிரி இருக்குது, சூரியன் உதிக்கிற மாதிரி இருக்குது. சூரியனுக்கு உதிப்பும் கிடையாது, மறைவும் கிடையாது, நம்ம பூமி சுழன்று இருக்குன்றது அதனுடைய உண்மை. ஸோ இப்படி பார்த்தேன்னா எண்ணங்கள் எழுந்துக்கும் போதே பிரபஞ்சம் வரா மாதிரி இருக்குது. அப்படின்னா உச்ச ஆன்மீகம் எதுவாக இருக்கணும்? இந்த பௌதீகத்தில் மீதி நான்கு பூதங்களும் ஆகாசத்தை தான் ஆசிரியச்சு இருக்குது கரெக்டாக.
ஆகாசம்தான் அடிப்படை. ஒரு ஃபோட்டான் துகளுக்கும் அதுதான் அடிப்படை. ஒரு சூரியனுடைய வெளிச்சம், கிரணம், ஒளி, ஒளி கூட டிராவல் பண்ணி வருது. கிட்டத்தட்ட 7-8 நிமிஷம் ஆறுதான் பூமியை வந்து அடையிறதுக்கு டிஸ்டன்ஸ். அதை வச்சு தான் கனெக்ட் பண்ணுறாதா ஒவ்வொரு கோளுக்கும். மொத்த இது ஒரு ஒரு கிரணத்துக்கு இவ்வளோ ஸ்பீடு, 8 நிமிஷம் ட்ராவல் பண்ணித்தனா. ஒளி வந்து 1 நிமிஷத்துக்கு ஒரு ஒரு செகண்டுக்கு வந்து 186,000 மைல் பெர் இது பெர் செகண்டு ஸ்பீடு. ஒளி, ஒளியினோட வே ஒளின்னா என்ன, ஒரு வெளிச்சமே, வெளிச்சமே. அப்படின்னா நம்மளுக்குள்ளே இந்த ஆன்ம பொருள் வந்து அதுதான் வந்து வெஸ்டர்ன் சயின்ஸுக்கும் நம்மளுடைய ஆன்மீகத்துக்கும் பெரிய இதுவே. நம்மளுக்குள்ளே என்ன சொல்கிறோம், உள்ளே கடந்த பொருள் தான்ப்பா எல்லாமா இருக்குது அப்படின்றோம். அவள் வந்து வெளியில் தான்ப்பா இருக்குன்றா, வெளியிலேருந்து உள்ளே வருது பண்ணுறான். சூரியன் வந்ததுனால தான் உலகமே தெரியுது கண்ணுக்கு அப்படின்றாவா. இருட்டு கூட வந்து ஆல்ரெடி வந்து அறியப்பட்டிருக்கு புத்தியினால. அந்த புத்திக்கே ஒளிப்பாய்ச்சுவது உள்ள இருக்கிற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. இந்த ஸ்டில்னஸ் கூட கிடையாது, ஆகாசத்தினோட ஸ்டில்னஸ் கூட கிடையாது. அதனால தான் ஆகாசத்தை கூட என்ன சொல்றாவா நம்மளுடைய மெய்ஞானத்துல, அது ஒரு ஸ்தூல காட்சி, காணல் நீர். ஆகாசம்னு ஒன்றும் கிடையாது, அதுக்கு ஒரு இருப்பே கிடையாது. அதுக்கு இருப்பு இருந்ததுன்னா நான் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற புத்தி கடைசியா தனக்குள்ளேயே ஆன்ம பொருளில் போய் ஒடுங்கும் பொழுது மனம் இல்லாமல் போய்டுறது, எண்ணங்கள் இல்லாமல் போய்டுறது, பிரபஞ்சமே இல்லாமல் போய்டுறது, சகலமும் இல்லாமல் போய்டுறது. ஆனால் இருப்பு இருக்கு. தூங்கிட்டு இருக்கிறவன் சித்து பிள்ளை. ஒன்னும் ஒன்னுத்தையும் அவன் வந்து அறிவான் இல்லை, தெரிவான் இல்லை, புரிவான் இல்லை. ஏன்னா மனம் இல்லை. மனத்துக்கு ஆதாரமா இருக்கிற புத்தி வந்து ஒடுங்கி கிடக்கு, ஆன்ம பொருள்ல ஒடுங்கி கிடக்கு. ஆன்ம பொருள் தான் புத்தியை சூழ்ந்து வியாபிச்சிருக்கு. அதனாலதான் எழுந்த உடனே நம்ம என்ன சொல்றோம், சுகம் எப்போ ஏற்பட்டவனும் வந்து தூக்க சுகத்தை மறுக்கிறதே கிடையாது. தூக்க சுகத்துக்கு ஆசைப்படுறான். இங்க கூட வந்து சாவுக்கு என்ன பயம்னா அறியாமையினால பயம். தினம் வந்து நடக்கிறது சாவு தான் தூக்கத்தில். ஆனாலும் என்றைக்கோ நடக்கிற உடல் சாவுக்கு எல்லாரும் பயப்படுறோம். ஏன்னா வந்து இங்கே பரிச்சயப்பட்டதே நம்ம என்ன பண்ணிட்டோம், தூக்கத்தை மறந்துட்டோம். தூக்கத்தில் எப்போ ஏற்பட்ட விஞ்ஞானம் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு மாதிரி சரணாகதி தான் நடக்கிறதுன்றது தெரியாது. பொறுமா, விட்டு கொடுக்கறது இல்லை புத்தி, அதுக்கு மேலே யோசிக்க முடியல. இங்கே என்னத்தை யோசிக்கிறோம், கவலை தான் மட்டுன்ருக்கோம். தனி இருப்பு எல்லாம் என்ன, பதட்டமா இல்லையா? காத்தால எழுந்தே பதற்றம் தானே எழுந்துக்கிறது. அகந்தையா எழுந்து கொள்வது எது? பதற்றம் தானே. வாழ்வது எது? நம்மை தனி மனிதர்களா ஆக்கி எதையோ முடிக்க வேண்டியதா இருக்கு, எதையோ பேச வேண்டியதா இருக்கு, எதையோ பண்ண வேண்டியதா இருக்கு. அது என்னுடைய பொறுப்பாயிடுறது. ஒரு பொறுப்புனாலே ஒரு பதற்றமா இல்லையா? கடன்பட்ட தன்மை தானே அது, கரெக்டா? இன்னைக்கு வந்து அவள் வரப்போறா, இதை பண்ணணும், இதை முடிக்கணும் அப்படின்னு எல்லாமே. அப்படின்னா என்ன, இங்கே வந்து அகந்தன்றதே வந்து ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் ஆங்ஸைட்டி. அது போலி இருப்பில் நம்ம வாழற ஒவ்வொரு செகண்டும் பாரம் சுமக்கிற மாதிரி இருக்கு. எதையும் கம்ப்ளீட் பண்ணணும், அதனால வந்து யோசிச்சுண்டாவது இருக்கணும்ன்ற அளவுக்கு ஆயிப்பச்சது. புரியுதா? சரி, யோசனைகள் இல்லாமல் வந்து நம்மளுக்கு என்ன முக்தின்னு தெரியல. அதனால தான் நம்ம வந்து இந்த விஞ்ஞானத்துக்குள்ள நல்லா வந்து போய் முழுகி தோஞ்சாதான் சொரூப தரிசனம். சொரூபத்தை, சொரூபம் அப்படியே இருந்துட்டு இருக்கு. எப்படி வந்து மீதி 4 பூதங்கள்லாம் வடிவம் இருக்கு, ஆகாசத்துக்கு வடிவம் இல்லைன்னா கூட அது கூட வடிவம் அப்படின்றது நம்மளுடைய மெய்ஞானம். அது கூட ஒரு பொய்ப்பொருள். பேரறிவு தமசோட சேர்றது பேர் தான், சித்தமா மாறுறது பேர் தான் ஆகாசம்ன்றா. சித்து தமசோட சேர்றது சித்தமாறுதான். சோ ஆகாசம் கூட வந்து சித்தத்துல இருக்கு. எதுல இருக்கு? மனசுல இருக்கு. பெரிய மனசு இது, காஸ்மிக் மைண்டு. அதுக்குள்ள அந்த ஆகாசம் இருக்கு. அதனால தான் இங்க வந்து ஒரு உணர்ற பாதையில போறவா உங்களுக்கு என்ன ஆறுது, எல்லாம் தானே விழருது. அது முக்கியமாக விழற இடம் வந்து குரு சந்நிதி. அதை தான் அந்த 5 செய்யுள்ள கொடுத்துருக்காரு பகவான். பார்ப்போமா 5 செய்யுள்ள பார்ப்போமா? அதுதான்
படிக்குது இல்லை அந்த செய்யுடன் நான் இது பண்ணி விளக்கி சொல்கிறேன். அதுதான் சயின்ஸ், ஃபுல் சயின்ஸை சொல்கிறார். நீ வந்து இப்படியெல்லாம் வந்து எல்லாத்தையும் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை, என் மேலே பாரத்தை போடுன்றார் பகவான். நேக்கா சொல்கிறார், உள்ளது நாற்பது அனுபந்தத்தில் முதல்ல ஒரு மங்கள வெண்பா இருக்கு, மங்கள விருத்தம் இருக்கு, அதுக்கு அடுத்ததுலேருந்து இம்மிடியட்டாக அஞ்சு செய்களை கொடுத்துட்றாரு. அதை தான் சொல்கிறேன், அந்த இதை புதையலை வெள்ள தூக்கி வச்சிருக்காரு, பிரஸ்தான திரயத்தில் கூட வைக்கலை. பிரஸ்தான திரயம்னு சொல்லப்படுற உள்ளது நாற்பது உபதேச உந்தியார் குருவாச கோவையில் கூட அதெல்லாம் சொல்லலை. நேராக என்ன பண்ணார், பொதுவில் போட்டால் தான் இவன் வந்து தேட மாட்டான், எல்லாம் அங்கே இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பான், உள்ளது நாற்பதில் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பான். உள்ளது நாற்பதெல்லாம் வந்து தத்துவ விளக்கம், அதெல்லாம் கிரகிக்கணும்னா கூட வந்து பெரிய அனுகிரகம் வேணும். அதனால நீ பேசாம குரு கிட்ட போய் கடந்துரும், அவ்வளவுதான் ஆனந்தம். ஆனந்தம் ஏன்னா அவர் அதுவே, அவருக்கு அந்நியமா இங்க பிரபஞ்சம் கூட இல்லை. குரு இருக்கும் பொழுதுதான் பொற்காலம் பிரபஞ்சத்துக்கு. ஸோ அதுல வந்து நீ மூழ்கி கழி, ஏன்னா அந்த சந்நிதி போறோம் அப்படின்றத வந்து பகவான் சொல்றார். அந்த பாட்டை நேரடியா பார்ப்போம். உள்ளது நாற்பது அனுபந்தம் ரமணன் 108 முதல்ல வந்து ஒரு மங்கள வெண்பா இருக்கு, அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நூல் நூல் ஆரம்பிக்கிறது, அது ஃபர்ஸ்ட் வெண்பாவே இதுதான். சத்து இணக்கத்தினால் சார்பு அகலும், சார்பு அகல சித்தத்தின் சார்பு சிதையுமே, சித்த சார்பு அற்றார் அலைவில் அதில் அற்றார் ஜீவன் முக்தி பெற்றார் அவர் இணக்கம் பேண். ஆல்ரெடி வந்து முழுமையான மெய்ஞான கடலாக ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கார், ஜீவன் முக்தி பெற்றவராக இருக்கார் ஒருத்தர், அவருடைய இணக்கத்தில் இருந்துரும். உனக்கு ஒன்றும் தெரிய வேண்டியது, நீ எண்ணத்தை அடக்க வேண்டாம், உணர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டாம், பொத்துன்னு எல்லாத்தையும் போடுற அது பேர் தான் ஆசிரமம். புரியுதா, சிரமம் எல்லாத்தையும் விழுந்தது தெரியாமல் கிடக்கிறது பேர் தான் ஆசிரமம், எப்படி அற்றுறதுன்னே தெரியாது. பகவானை நினைக்க ஆசிரமம் உள்ள உருவாயிடும், கரெக்டா, பகவான் ரமண மகரிஷியை நினைக்க ஆசிரமம் உள்ள உருவாயிடும். அதை போல இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஜீவன் முக்தி பெற்றவர்ன்றவர் வந்து அவரோட தன்மை வந்து அங்கே எப்படி ஆசிரம மயமாக இருக்கு, அவர் எப்படி வந்து ஒரு ஒரு தென்றல் வீசுற பௌர்ணமி நிலவனுடைய குளுமையான கிரணங்கள் பொழிஞ்சுட்டு இருக்கிற ஒரு தீவு போல, அது எவ்வளோ ஆசுவாசத்தை கொடுக்கும், எல்லா பிரச்சனைகளும் ஓஞ்சு மாட்டுக்கு ஒரு தீவில் இருக்கும் வச்சுங்க, ஒன்றும் கிடையாது, பண்ணுறதுக்கும் ஒன்றும் கிடையாது, உடம்புல பசி இல்லை தாகம் இல்லை எதுவும் இல்லை, உடம்பே தெரியல, அந்த மாதிரி இருக்கிறதானே சகஜ சமாதி. அந்த மாதிரி இருக்கிற ஒரு முக்தி நிலை மாதிரி இருக்கிற ஒரு நிலை வந்து எப்படி அதில் அவா இன்பம் துய்த்து கொண்டிருக்கின்றார்கள், அவா வசிக்கிற புறப்பிரதேசம் ஒரு சேரியாக இருக்கலாம், ஒரு குப்பை குளங்கள் நடுவில் வசிக்கலாம், குளிக்காமல் அவர் இருக்கலாம், ஆனால் அவர் அப்படி இருக்கார் உள்ள, அவர் அம்மையமே அப்படின்றத ஃபஸ்ட்டு பாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார், சத்து இணக்கத்தினால் சார்பு அகலும். சார்பு சார்புன்னா என்ன, டிபெண்டன்சி, கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து லைனாக நடக்கிறது, அதாவது எண்ணங்கள் என்ன பண்ணுறது, அதாவது உடம்பு வந்து எண்ணங்களால் தான் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோன்றது உடம்புக்கு தெரியல, அதனால் என்ன பண்ணுறது, உடம்பு வந்து உடம்பு அலைய வைக்கப்படுகிறது. காரண காரியம் இல்லாமல் நம்ம போனால் நீ எதுக்கு இதுக்கோசரம் வரணும், ஒரு ஃபோனை பண்ணியிருக்கலாம், அந்த காலமாக இருந்தால் ஒரு லெட்டரை போட்டிருக்கலாம், நான் வந்து பண்ணியிருப்பேனே அப்படின்னு வந்து ஒரு நல்ல ஒரு மதிக்க தகுந்தவர் ஒருத்தர் வந்து உடம்பை தூக்கிட்டு வந்தால் உடனே அவளுடைய உறவுகள் என்ன சொல்கிறது, எதுக்கு நீ இவ்வளோ தூரம் வரணும், நான் வந்து கொடுத்துருப்பேனே, நீ சொல்லியிருந்தா போருமே, நீ கேட்டிருந்தா போருமே அப்படின்னு அந்த இடத்துல வந்து அந்த உறவு வந்து அப்படி சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ஒன்றுத்துக்கு ஒன்று லைனாக சார்பாகி இந்த 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 கூட்டு இந்த கூட்டு வந்து என்றைக்குமே வந்து பிரியாமல் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று பிடிச்சி நிற்கிறது, இது பேர் தான் பற்றுன்னு பேர். எண்ணங்கள் உடம்பு வந்து எண்ணமயமாக எண்ணங்களால் பற்றப்பட்டு இருக்கின்றது யாருக்குமே இங்கே தெரியாது,
அதனால தான் என்ன பண்ணுவான், ஏதாவது பேசிட்டா கூட அதுக்கப்புறம் வந்து ஐயோ நான் ஏன் அந்த வார்த்தையை பேசினேனோ தெரியல, அதுக்கப்புறம் 10 நிமிஷம் அதுக்கு பெரிய இதுவாச்சு. சொல்கிறாளா இல்லையா, நொந்துக்கிறாளா இல்லையா, பேசிட்ட பிறகு நொந்துக்கிறா, செஞ்சிட்ட பிறகு நொந்துக்கிறா. ஏன்னா இங்கேருந்து நீங்கள் கொடுக்கும் பொழுதே அந்த இடத்துல வந்து அவளோட பார்வை எப்படி இருக்கோ அது பிரகாரம் தான் அவள் வந்து வாங்கிக்கிறாத, புரியுதா? அவளோட பார்வையில் வந்து ஏதாவது ஒரு பேதம் இருந்ததுன்னா நீங்கள் அன்பு சுரூபமாக இருந்தால் கூட அங்கே பேதம் தான் தெரியும், வருமா? ஏன்னா உடல் மூலமாக பார்க்குற பார்வை வந்து உடல் மூலமாக இந்த கண் மூலமாக பார்க்கறது, இந்த காது மூலமாக கேட்குறது, பௌதீக காது மூலமாக கேட்குறது, பௌதீக கண் மூலமாக பார்க்கறது, அது மூலமாக இருக்கிற மனத்தை வச்சுட்டு எடை போடுறதெல்லாம் என்ன ஆகும்னா உங்களுடைய உண்மையான கருணை மனம் வந்து அங்கே போய் செல்லுபடி ஆகாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று எண்ணங்கள் வந்து உடம்பை செலுத்துறது, ஒரு பரபரப்பு எண்ணம், ஐயோ வந்து இது வந்து இன்னும் முடிக்கலையே அப்படின்ற எண்ணம் விறுவிறுன்னு எதையோ பண்ண வைக்கிறது உடம்பை, ஆனால் பண்ணுறது எண்ணம், ஆனால் உடம்பு பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு அது அப்படியே செலுத்திடுறது, அது பண்ண வச்சுட்டு என்ன பண்ணுறது திருப்பி அந்த உடம்பாக இருக்கிறவனை நொந்துக்க வச்சுக்கிறது, ஐயோ இப்படி பண்ணிட்டேனே அவசரப்பட்டு விட்டேனே அப்படின்னு நொந்துக்க வச்சுக்கிறது, திருப்பி அதை பண்ணுறதும் மரம், புரியுதா? பண்ணாலும் தப்பு, அதான் சொல்வேன், ஜான் ஏறினா குத்தம் உடம்பு சரிக்குனா அபராதம்னு வாழ. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த டைகாட்டமி இருந்துகிட்டே இருக்கும், அதான் டைகாட்டமின் என்ன, ரெண்டாக பிளவுபட்ட தன்மை, பண்ணுறதா வேண்டாமா? என்ன நம்மளே நினச்சி தான் நம்மளுக்கு பயம், ஒவ்வொருத்தருக்கும் நானே பண்ணுவேன் நானே வந்து நொந்துப்பேன், திருப்பி வந்து இந்த இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிப்பேன் ஆனால் அதையே நானே அதை பிரேக் பண்ணுவேன், திருப்பியும் பண்ணுவேன், எத்தனை சொன்னாலும் தெரியலையே அப்படின்னு எல்லாரும் கமெண்ட் கொடுப்பா. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சித்தம்ன்றது வந்து ஃபுல்லாக வந்து பற்றுக்கள் மயமாக, ஏன்னா உள்ளே வந்து யார் பற்றினவன், யார் உண்மையாக வாழ்பவன், அதுதான் பகவான். பகவான் என்ன சொல்கிறது, இங்கே இல்லைப்பா உன்னுடைய மனத்தெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், எண்ணங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துட்டுருக்காத, உணர்ச்சியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாத, பாவம் எதுவும் கண்ட்ரோல் பண்ணாத, ஏன்னா இந்த ஏரியாவில் இல்லை, நீன்றத வெளில கொண்டு வர்றது வந்து ஒரு திருடவத்தம் இருக்கான் அவன், அகந்த அவன் சித்தமாக வெளில வரான், அவனை பாரு, எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கிற பாவம் பாவிப்பவனை பாரு, பாவிப்பவனுக்கு ஒரு உருவமோ அருவமோ இருக்கான்னு பார்த்தேன்னா அவன் பேய் மாதிரி இருப்பான், நீ விசாரிக்கலைன்னா அவன் இருப்பான், உன் எண்ணத்துக்கு வீரியம் இருக்கும், உன் உணர்ச்சிக்கு வீரியம் இருக்கும், உன்னுடைய பாவத்துக்கு வீரியம் இருக்கும், பாவத்தில் இருக்கிற வீரியம் தான் உணர்ச்சி வீரியமாக மாறுறது, இரட்டை உணர்ச்சிகள் வீரியமாக மாறுறது, எண்ண வீரியமாகவும் மாறுறது, இப்படி ஓயாமல் இது பேரில் சுழல்றது பேர் தான் வந்து சம்சாரம், அடிப்படை பாவம் தான். பகவானை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மெய்ஞானம் வந்து ஒரு சயின்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தேன்னா அங்கே போய் நீ அருணாச்சலனை கும்பிடு, அந்த கோவிலுக்கு போய் இப்படி பண்ணு பரிகாரம் பண்ணு, இங்கே கிரி பிரச்சனம் போ, கிரி பிரச்சனம் போகிறது கூட எதுக்குன்னா நீ வந்து அடி மேலே அடி வச்சு உள் பாவத்தை பார்க்கணும், பொறுமா, அகந்தையை கொள்றதுக்கு போ, அகந்தையை பார்க்கறதுக்கு போ, அகந்தையை பார்க்கறதுக்கே வாழ் வர்த்து, பொறுமா. அதனால தான் கற்க வேண்டிய ஒரே கல்வி இது தான், அவரை பொறுத்த வரைக்கும் மெய்ஞான கல்வி தான். அதை எடுத்த எடுப்பில் என்ன சொல்கிறாரு, சத்து இணக்கத்தினால், சத்துன்றது யாரு, மெய்ப்பொருளே. அப்படி வந்து இந்த பற்றுக்கள் எல்லாம் அறவே துவம்சம் பண்ணிட்டு சக்கரவர்த்தி போல இதே 24 மணி நேரத்துல உடலை தாங்கிட்டு அது உட்கார்ந்துட்டு இருக்கு, இது பேருணர்வாவே பேரிருப்பாவே அச்சலமாகவே அசையாதது ஆன்ம பொருள். எப்படி பௌதீகத்தில் 4 பூதங்களும் அச்சலத்தன்மையாக இருக்கிற ஆகாசத்தை தான் பிடிச்சி நிற்கிறது, கரெக்டா? ஆகாசத்தில் தான் இந்த பூமி சுழல்றது, பூமியிலேருந்து எண்ணிறந்த சக்திகள் இருக்குது, என்னென்னமோ உலோகங்கள் இருக்குது இல்லையா, அடியில் வந்து நெருப்பு குழம்பு இருக்குது பூமியினுடைய மத்தியில், அதுக்கு மேலே இரும்பு இருக்குன்றா, அதுக்கு மேலே கோல்டு இருக்குன்றா, என்னென்னவோ இருக்குன்றா, மெட்டல்ஸ் எல்லாம் வச்சுட்டுருக்கு, அதனால தான் துருவங்களில் காந்த சக்தியினால் ஆக்சிஸில் சுற்றுறதுன்றா. ஸோ இந்த பிரபஞ்சத்தில் இல்லாததே கிடையாது, இப்பேற்பட்ட பொருட்களாகவும் தங்கமாகவும் இருக்கிற அத்தனை சக்தியும் வந்து
ஆகாசம்ன்ற ஒரு வெற்றி இருப்பு. அத போல ஆன்ம பொருள்ன்றது இந்த ஸ்தூல ஆகாசத்து கோட்டி கோட்டி மடங்கு பொறுமா. இதுக்கே இவ்வளவு பவர்னா, எண்ணிலா நட்சத்திரங்களையும் அந்த நட்சத்திரங்களை சார்ந்து இருக்கும் கோள்களையும் வைத்து கொண்டிருக்கின்ற இந்த ஆகாசத்துக்கு இப்படி சக்தினா ஆன்ம பொருள்ன்றது எப்படி இருக்கணும்? அப்பேற்பட்ட சயின்ஸனோட ஆரம்பத்தை சொல்றாரு. அப்பேற்பட்டவர் தான் ஒரு சத்து, ஒரு சாது. நீ அவரை வந்து உடம்ப வச்சு எடை போட்டுருவாத. நம்மளை மாதிரி தானே அவரும் நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சு அவருடைய வாழ்நாள் ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த்ல பிறந்தார். சின்னவரா இருக்கார், பெரியவரா இருக்கார், அதுவா இருக்கார், குண்டா இருக்கார், ஒல்லியா இருக்கார், கோணலா இருக்கார், அசிங்கமா இருக்கார், குளிக்காம இருக்கார். இந்த டெஃபினேஷனே அங்க கிடையாது. ஸ்லம்ல இருக்கார், பணமே இல்லை, ஒன்னும் இல்லை அவர்கிட்ட. அவர் எல்லாத்தையும் வென்ற மகா சக்கரவர்த்தி, பேருணர்வா இருக்கிற மகா சக்கரவர்த்தி. அதை இந்த உலகம் அறியாதது. உலகம் வந்து குணமயத்தினால் தோன்றிய படைப்புக்குள்ள தன்னை ஒரு தனி அகந்தையா நினைச்சுட்டு ஆட்டம் போட்டுருக்கிறது தான் இங்க பிறப்பு. அந்த இதை கடந்தவர், அதை உடைச்சு கடந்தவர். அதனாலதான் சொல்றார், அவருடைய இணக்கத்தினால் எடுத்தவுடனே சத்து இணக்கம், சாதுக்களினுடைய இணக்கம். அவருடைய இணக்கத்தினால் சித்த சார்பு, சத்திணக்கத்தினால் சார்பகலும், சார்பகல சித்த சார்பு சிதையுமே. சார்புன்றதே வந்து சித்தத்தினால்தான் வருது. எழுந்துக்கும் போதே இன்னைக்கு நல்ல நாள், அதை அந்த வேலையை ஆரம்பிச்சுடலாம், அந்த நல்ல நாள் அப்படின்னு அந்த நாள் ஒரு உருவம் கொண்ட, ஒரு பரிமாணம் கொண்ட ஒரு பாவம் வந்து நம்மளை வந்து தாக்கியிருக்கு, நல்ல விதமாக தாக்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நல்ல விதம் கெட்ட விதமே யாரை தாக்குறது? அந்த பாவம் வந்து ஆழ்ந்த வர்க்கத்தில் இருந்ததா இல்லை அப்படின்னு அது பியூரா இருக்கு, கரெக்டா? அது பேருணர்வு. அதை தான் சார்புகள் அத்தனை அகலும்ன்றாரு. எப்படி அகலும்னா வந்து இது வந்து எப்படி வந்து நீங்க வந்து இப்ப வந்து மெட்ராஸ்ல மார்ச் மாசம்னா வெயில், மார்ச் ஏப்ரல்னா நல்லா வெயில் ஆரம்பிச்சிடும். அந்த வெயில் சூழ்நிலை மெட்ராஸ்ன்ற அந்த கிளைமேட் பூரா எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பேருணர்வுன்றத வந்து உங்க மனசுல, உங்க மனசுல வந்து சதா அவருடைய நினைவாகவே அந்த சாதுவா இருக்கிற அவருடைய அந்த சத்தன்மை எப்படி இருக்காரு, எப்படி இருக்காருன்னு அந்த 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 பாவத்திலேயே நீங்க இருக்கும் பொழுது என்ன ஆகுது, உங்களுடைய சித்தம் வந்து அதுக்கேற்ற மாதிரி மெல்ட் ஆகுதுன்றார். நீங்க வந்து இங்க ஏசி போட்டு இந்த ரூம்னுடைய இந்த ஹால்னுடைய கிளைமேட்டை மாத்தினால் ஒழிய மெட்ராஸ்னுடைய கிளைமேட்லேருந்து நீங்க தப்பிக்க முடியாது, கரெக்டா? அதே போல சாதுக்களை நீங்க இணக்கம் கொண்டுட்டேன்னா உங்களை வந்து உங்களுடைய எண்ணங்கள் வந்து தாக்காது, உங்களுடைய உணர்ச்சிகள் தனி உணர்ச்சிகளாகவே இருக்காது, என்னவோ அறியாத ஒரு சுகமயமா இருக்கும். புரியுதா? ஏன்னா சித்தம் உடையணும், சித்தம் இருக்கக்கூடாது, சித்தம் இல்லை. விழிச்ச பிறகுதான் நீங்க நீங்களா இருக்கீங்க. பிரபஞ்சம் பிரபஞ்சமா இருக்கு, உங்களுடைய பிரபஞ்சமா இருக்கு, அதையும் சேர்த்து பிசின் மாதிரி நம்ம வச்சுட்டு இருக்கோம். அந்நியமா இல்லைங்க. எல்லா வேல்யூஸா அப்படியே ஜகத்தினுடைய வேல்யூஸா. நல்ல நாள்ன்றது யாருக்கு? பிரபஞ்சம் வந்து சொல்லித்தா? பிரபஞ்சத்துல எங்கேயாவது தேதி இருக்கா? இது 2019 மார்ச் மாசம் இத்தனாம் தேதி இத்தனாம் கிழமை இவ்வளவு வெயில் இருக்கு அப்படின்றது எங்கேயாவது பிரபஞ்சத்துல எழுதப்பட்டிருக்கா? எல்லாத்தையும் உணர்றது நம்மளுடைய உணர்ச்சிகள் தானே. சோ அந்த உணர்ச்சிகளுக்குள்ள ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்த படத்தையே பார்த்துட்டு இருக்கோம் வாழ்க்கையா. அதனாலதான் பிறவிகள்ன்றா. புரியுதா? இப்பே ஏற்பட்ட அந்த பிறவி உடையணும்னா இந்த மாதிரி நீ உள்ளது 40 கூட படிக்க வேண்டாம். சத்து இணக்கத்தினால் இப்பே ஏற்பட்ட அந்த சித்தமானது சார்பாகலும், சார்பாகல சித்தத்தின் சார்பு சிதையுமே. அது சிதைக்கப்படணும். ஏன்னா அது உண்மை இல்லாதது, அது ஆல்ரெடி சிதைஞ்சு கிடக்கு, இல்லை இல்லைன்றதை உணரணும். அதனால்தான் அந்த சத்துன்ற வார்த்தையை சொல்ற. சத்துன்றது என்ன? இருக்கிறது ஒரே உண்மைப்பா, அதுவாகவே இருக்கிறவா அந்த சாதுக்கள். இது ஆழ்ந்த உறக்கம் மாதிரியே இருக்காவா? அவளுக்கு வந்து ஆழ்ந்த உறக்க, ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம தூங்கிடுறோம். நம்மன்றது என்ன? இந்த பாவமயமா இருக்கிற, பிரபஞ்சமயமா இருக்கிற உணர்ச்சிகளும் எண்ணங்களும் இதெல்லாம் தூங்க போயிடுறது. தூங்க போயிடுறதுன்னு இல்லை, இல்லவே இல்லை அவைகள்.
அந்த இல்லமே இல்லைகள்னா அப்படின்னா இங்க இருக்கிறது எதுன்றதுல அவ உட்கார்ந்தவா, புரியுதா? அப்படின்னா இருக்கிறது எது? இவைகளுக்கு ஏதோ நான் விழிப்பு நிலை பூரா அல்லல் படுறேன், எண்ண மயமா இருக்கேன், உணர்ச்சி மயமா இருக்கேன், ஆன்மீக சாதகெல்லாம் கூட பழகிறேன். அப்படியே நான் பழகணும். இவைகளுக்கு இருப்பு இருக்காருன்னா இவைகளுக்கு இருப்பு இல்லை அப்படின்றது அங்க காமிக்கிறது. அப்படின்னா அங்க இருப்பது எதுன்னு பார்த்தா அங்க இருப்பது சத்தியம். எங்க? ஆழ்ந்த உறக்கத்துல. அதுவாகவே இருக்கிறவா சாதுக்கள். அதனால இந்த சத்து இணக்கத்துல என்ன ஆறுதுன்னா நீ ஒன்றும் சாதகம் பண்ண வேண்டாம். இருந்த இடத்துல வந்து அப்படியே வந்து அதாவது வந்து அவைகளுக்கு இருப்பு இல்லாததுனால இவாளும் வந்து இருக்கிற பொருளாவே இருக்கிறதுனால எதுக்கு வந்து பொற்காலம் சொல்றோம்? ஒரு பகவான் இருக்கிற காலத்தை ஏன் பொற்காலம்ன்றோம்? ஒரு மாணிக்க வாசர் இருந்த காலத்தை ஏன் பொற்காலம்ன்றோம்? ஒரு திருஞான சம்பந்தர் இருந்த காலத்தை ஏன் பொற்காலம்ன்றோம்? ஏன் சொல்லக்கூடாதா? அப்பெல்லாம் வேற ஒரு தேசங்கள் இல்லையா, வேற ஒரு இது இல்லையா, இந்த இந்த அண்டத்துல எவ்வளவோ இதுதான் இருக்கு. ஆனாலும் ஞானமயமா வருதுன்றது இந்த அண்டமே செலிப்ரேட் பண்றது. அண்ட பேரண்டங்கள்லாம் வந்து ஏன் வந்து அவரை ஜகத்குருன்றா? ஜகம்னா என்ன? தோன்றியவைகள்னு அர்த்தம். தோன்றிய அத்தனைக்கும் வந்து விளக்கம் கொடுக்குறவர் அவரு. அவருக்கு அந்நியமா ஒரு அணுவுக்கு வந்து ஒரு விளக்கமே கிடைக்காது. அவர் சொல்ற விளக்கம் தான் கரெக்டான விளக்கம். சயின்ஸ் சொல்ற விளக்கம் கூட கரெக்டான விளக்கம் இல்லை. பொறுமா, அது ரிலேட்டிவ் தான். ஒப்பிடப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டதுதான் டிஸ்கவரி அத்தனையும். ஞானிகள் என்ன பண்றா? மொத்த பிரபஞ்சத்தோடைய சீக்கிரட்ட அத்தனையும், தோற்றத்தினுடைய சீக்கிரட்டை கொண்டு போடுறா. தனி உயர்ந்து அதுக்குள்ள அடங்கியிருக்கு. அப்படி வந்து அந்த அந்த தனியா அவைகளை வைத்திருப்பதே வந்து சித்தம் தான். அந்த தனிமை இல்லப்பா. தனிமையே ஆற்று, தனிமையை அழித்து எரித்து எந்த உண்மை சாஸ்வதமாக காலத்தையும் தேசத்தையும் கடந்திருக்கோ அந்த உண்மையாகவே இருப்பவர் சாது. அவருடைய இணக்கத்தினால் உனக்கு சர்வசாதாரணமாக வந்து உன்னுடைய ஜீவபாவம் வந்து சித்தம் எப்படி போச்சுன்னே தெரியாது. மெல்டாய் கரைஞ்சு போயிட்டே இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாட்டு, சரியா? அவர் இணக்கம் பேன், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். முடிச்சுக்கலாம். வந்து இந்த ட்ரஸ்டுக்கு மேனேஜரா இருக்க. சரி, எல்லாம் பாண்டிச்சேரியில தான். நாங்க வந்து மெட்ராஸ்ல தான் முதல்ல கம்பெனி வச்சிருந்தோம். அப்புறம் தான் பாண்டிச்சேரிக்கு எடுத்துருந்தோம். 73ல. சரி, அப்போல இருந்து 73ல 70லயே இங்க. அப்படியா? சாவதானமா வாங்க. சாவகாசமா வாங்க. சாவகாசமா வாங்க.